ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்ம பேச வொர்க்கவுட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம், லோ இன்டென்சிட்டி வொர்க்கவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வொர்க்கவுட்ஸை யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஸியாக இருக்கும் அண்ட் நான் ஜம்ப் பண்ணிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ஒர்க் அவுட் கரெக்டாக செட் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு ஜம்பிங் ஒர்க்கவுட்ஸும் வராது. ஸோ இன்றைக்கான பார்ட் பார்த்தீங்கன்னா Part-12. ஸோ ஆல்ரெடி நான் Part-11 ஒர்க்அவுட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 11 செட்ஸ் ஆஃப் ஒர்க்அவுட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேசி டைமஸ் வந்து ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் இன்க்ளைன் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வால் அப்படி இல்லைனா சேர் யூஸ் பண்ணி சேரில் வந்து கை வைக்கணும். கை வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக, ரெண்டு கையுமே ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு புஷ்அப் பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்க்ளைன் பிளாங்க் டாப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் லைக் இன்க்ளைன் புஷ்அப்ஸ், சேர் அப்படி இல்லைனா ஒரு வாலில் கை வச்சுட்டு காலை வந்து ஜம்பிங் ஜாக்ஸில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ண போகிறீங்க. ஆப்ஸை கொஞ்சம் என்கேஜ் பண்ணி பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இன்க்ளைன் மவுண்டைன் கிளைம்பர்ஸ் பண்ண போகிறோம். சேம் லைக் இன்க்ளைன் புஷ்அப்ஸ் அண்ட் இன்க்ளைன் பிளாங்க் டாப்ஸ், சேர் அப்படி இல்லைன்னா வாலில் வந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு காலை வந்து லிஃப்ட் பண்ணுறோம். ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆப்ஸ் என்கேஜ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் இன்டென்சிட்டி லெவல் நல்லா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஃப்ளட்டர் கேக்ஸ். கீழே ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக படுத்துருங்க. படுத்துட்டு ரெண்டு காலையும் ரைஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி 1x1 பண்ணுங்கள். ஆப்ஸ் என்கேஜ் பண்ணி, இது ஆப்கான ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் சிசர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஃப்ளாட்டாக படுத்துருங்க. படுத்துட்டு லெக்கை ரைஸ் பண்ணி, இந்த மாதிரி சிசர்ஸ் அதாவது கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி, ரெண்டு காலையுமே 1x1 பண்ண போகிறீங்க. ஆப்ஸை என்கேஜ் பண்ணி பண்ணுங்கள். சேம் லைக் ஃப்ளட்டர் கேக்ஸ் தான் எதுவுமே, ரெண்டுமே கோர் ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் டெட் பக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கீழே படுத்துட்டு ரெண்டு கை ரெண்டு காலை லிஃப்ட் பண்ணி, ஒரு கை ஒரு ஒரு கால் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஸ்லோவாக பண்ணுங்கள். நல்லா கூரை என்கேஜ் பண்ணி பண்ணுங்கள். இன்க்ளைன் பிளாங்க் ஹோல்டு பண்ண போகிறோம். ஸோ சேர் இல்லைனா அந்த மாதிரி வாலில் கை வச்சு, கை வந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே வச்சுட்டு ஆப்ஸ் என்கேஜ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி பேசிஸில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டியூரேஷனை. எல்லாருமே டெய்லி பேசிஸில் 20-30 மினிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட் வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.